ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆட்டோமொபைல் வேர்ல்டு. இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எந்த வண்டி பற்றி ரிவ்யூ பண்ண போனால், நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் க்ளோஸ்டு பாடி வண்டி இருந்தால் ரிவ்யூ பண்ணி போடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அவங்களுக்கு வசதி இந்த வீடியோ மேக் பண்ணுறோம். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்குவாங்க. நோட்டிஃபிகேஷனே போக மாட்டேங்குது, அந்த ஆல் பட்டனை கரெக்டாக கிளிக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வண்டி பார்த்தீங்கன்னா டாடா ஏஸ் வாகனங்க கண்டெய்னர் பாடி. இந்த வண்டியோட நம்பர்னு பார்த்தீங்கன்னா TN22CW4155 அப்படிங்கிறது தான் வண்டியோட நம்பரு. வண்டியோட ஃப்ரண்ட் டயர் பார்த்துட்டுருக்குறோம், உள்ளே இருக்கிற இன்டீரியர் எல்லாமே பார்க்குறோம். ஒரு லட்சுமி ஃபோட்டோ கூட ஒட்டியிருக்கிறாங்க. ஸோ சீட்டு பாருங்கள், ரொம்ப நீட்டாகவே இருக்கும் காரில் இருக்கிற மாதிரி. டேஷ்போர்ட் பிளாட்ஃபார்ம் எல்லாமே ரொம்ப சுத்தமாகவே இருக்குது. உங்களுக்கு வண்டி உள்ளே இருக்கிற வியூ பாயிண்ட் எல்லாமே பாருங்கள் எப்படி இருக்குன்னு தெரியும். ஸோ வண்டியோட கேப் அண்ட் கண்டெய்னர் பார்த்தீங்கன்னா ரொம்ப நீட்டாகவே இருக்குங்க. வண்டியோட அது லெஃப்ட் சைடு வியூ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கண்டெய்னர் எந்தளவுக்கு குவாலிட்டியாக இருக்குது அப்படிங்கிறது தெரியும். ஒரு ஏஜென்சி பர்பஸ் ஓட்டுறவங்களுக்கெல்லாம் இந்த வண்டி பார்த்திங்கன்னா ரொம்ப சூட் ஆகும், நல்லாவே இருக்கும். கண்டெய்னர் பாடி வேணுங்கிறவங்களுக்கு சேர்ஸ் எல்லாமே பார்த்துட்டு இருக்கிறோம் எந்த அளவுக்கு இருக்குன்ட்டு. பேக் டயர் பாருங்கள், ஒரு 70 காசு கண்டிஷனில் இருக்கும். ஃப்ரண்ட் டயர் ஒரு 50 காசு கண்டிஷன் அந்த ரேஞ்ச் இருக்கும். 4155 அப்படிங்கிறது வண்டியோட நம்பரு. கண்டெய்னரோட பாருங்கள் பேக் சைடு வியூ எல்லாமே ரொம்ப நீட்டாக, டபுள் கோட் பெயிண்ட் பண்ணிட்டு, ஒரு சின்ன டென்ட் அண்ட் ஸ்க்ராச்சஸ் கூட வண்டியில் கிடையாதுங்க. கண்டெய்னர் பக்கா குவாலிட்டியாக இருக்கும். வண்டியோட பேக் சைடு வியூ எல்லாமே பாருங்கள், டோர் எல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வண்டியோட மாடல்னு பார்த்தீங்கன்னா 2011 மாடலுங்க. வண்டிக்கு பார்த்தீங்கன்னா ஓனர்னு பார்த்தீங்கன்னா 3 ஓனரு. கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 62,541 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கும். அதை ஓடோமீட்டர் நம்ம பார்ப்போம். இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த வண்டிக்கு ஒரு 1 வருஷம் கரண்ட்டில் வந்துடும். எஃப்சி பார்த்தீங்கன்னா ரெடி கண்டிஷனில் இருக்குது. இந்த வண்டிக்கு டேக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா லைஃப் டேக்ஸ் தாங்க. கண்டெய்னரோட உள் சைடு வியூ தான் பார்த்துட்டு இருக்கிறோம். கண்டெய்னர் பாருங்கள் எந்தளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத பார்த்துருப்பீங்க. டயர் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் டயர் 40 காசு கண்டிஷன் சொல்லலாம். பேக் டயர் பார்த்தீங்கன்னா ஒரு 70 காசு கண்டிஷன் அந்த ரேஞ்ச் இருக்கும். பாடி கண்டிஷன் பார்த்தீங்கன்னா குட் கண்டிஷனே சொல்லலாம். உங்களுக்கு வீடியோவில் பார்த்தீங்கன்னாவே கண்டெய்னர் எந்தளவுக்கு குவாலிட்டி இருக்குதுன்னு தெரியும். டயர் பாயிண்ட்டு சேர்ஸ் எல்லாமே பார்த்துட்டு இருக்கிறோம். ஸோ சேர்ஸ்லாம் பாருங்கள் அண்டர் சேர்ஸ் எந்தளவுக்கு இருக்குது அப்படின்ட்டு, சுத்தமாக இருக்குன்ட்டு, ரெஸ்ட்டு கிஸ்ட்டு எதுவுமே இல்லாத ரொம்ப அழகாக புது வண்டிக்கு ஈக்குவலாக இருக்குதுங்க வண்டி. வண்டியோட ரைட் சைடு வியூ எல்லாமே பார்த்துட்டு இருக்கிறோம். கிலோமீட்டர் என்ன ஓட்டிருக்குன்னு சொன்னால் அது ஓடோ மீட்டரில் பார்த்துக்குவோம். நாம் ஃப்ரண்ட்டு டயர் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்துருவோம். ஃப்ரண்ட் டயர் பாருங்கள் கொஞ்சம் கம்மி தான். ஸோ முன்னாடி பாருங்கள் கிலோமீட்டர் என்ன ஓடிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். கிலோமீட்டர் சரியாக தெரியல, 62,541 அந்த ரேஞ்சு தான் ஓடி இருக்குது. ஸோ டேஷ்போர்டு கொஞ்சம் டல்லாக இருக்கிறதுனால சரியாக உங்களுக்கு தெரியாது. ஸோ இந்த வண்டி பிடிச்சிருந்துச்சின்னா நேரில் வந்து விசிட் பண்ணி பாருங்கள், டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பாருங்கள். இந்த வண்டிக்கு ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 2,25,000 கோட் பண்ணியிருக்கிறாங்க, நெகோசியபிள் ரேட்டு தான். நீங்கள் வண்டி பிடிச்சிருந்துச்சின்னா ஒரு 5 ரூபா 10 ரூபா முன்ன பின்ன பேசி எடுத்துகிட்டு போகலாம். வண்டி ரொம்ப நல்லாயிருக்கும், ஒரு ஏஜென்சி பர்பஸ் ஓட்டுறீங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும் இந்த கண்டெய்னர் வண்டி. மேலும் தகவல் எதாவது தேவைப்பட்டால் டிஸ்கிரிப்ஷனில் மொபைல் நம்பர் கொடுக்குறேன், அந்த நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் ஒன்று சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.